2013 ஆண்டு டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் காலியாக உள்ள இடங்களில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடைக்கலம் புகுந்து பகுதிநேர ஆசிரியர்களுக்கு தங்க இடம் வசதியும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. தங்களுக்கு உதவிகரம் நீட்டிய தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கும் கழக பொருளாளர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்திற்கும் பகுதிநேர ஆசிரியர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு அறிக்கை வாயிலாக வலியுறுத்தி வரும் கேப்டன் விஜயகாந்திற்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேமுதிக தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதாகவும் பகுதிநேர ஆசிரியர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து 15வது போராட்டம், ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்களை கலைச்சி விடுவாங்க, 10 மணி 11 மணின்னு சொல்லி பஸ் ஏறி போவோம். ஆனால் இந்த முறை எங்களை அதே மாதிரி கலைச்சி விடும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் ஐயா தலைவர் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டி ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையை கன்சிடர் பண்ணி இந்த தமிழக அரசு எங்களுக்கு வாய்வு அளிக்கணும்னு கேட்டுக்கிறோம். எங்கள் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்க சார்பாக பேசுகிறேங்க. நேற்று வந்து 1000 பேர் பக்கமாக நாங்கள் போராட்டம் பண்ணோம். அப்புறம் அதுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் 5 மணியோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் முடிச்சுக்கிட்டு அதில் அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினச்சதுனால இங்கே கேப்டன் சாருடைய மண்டபத்துக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சோம். மேடம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எங்களுக்கு ஃபேவரான தீர்வு வரல அப்படின்னா நாங்கள் மறுபடியும் இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம். நாங்கள் 2013 பாஸ் பண்ணி 10 வருஷமாக நாங்கள் இதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஆட்சியிலாவது எங்களுக்கு ஒரு விடிவுகாலம் வராதா அப்படின்னு சொல்லி, சரி இவங்க வந்தாவது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். 2.5 வருஷமாக எங்களை பயங்கரமாக அலக்கழிக்கிறாங்க. இதோட இல்லாமல் இன்னொரு எக்ஸாம் எங்களுக்கு 149 அப்படின்னு ஒன்று ஜிஓ போட்டு எங்களை அந்த எக்ஸாம் எழுதுங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு போஸ்டிங் போடுறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் எக்ஸாம் எழுதும் போதே எங்களுக்கு 30 வயசு, இப்போ 40 வயசு கடந்த எல்லோரும் இருக்கும். இதோட 45 வயசு அவ்வளோதான், எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது, போஸ்டிங் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறதெல்லாம் 149 கேன்சல் பண்ணி கொடுங்க, எங்கள் ஏஜ் தளர்வு பண்ணி கொடுங்க, நாங்கள் 57லேருந்து ரிட்டையர்மெண்ட் 60 ஆகிட்டாங்க, அது கூட இல்லாம இப்ப எக்ஸாம் எழுதவும் 45 இயர்ஸ் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு தீர்வு கொடுங்க, தமிழக அரசிடம் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். மழை காரணமாகவும் வேற எங்கும் செல்ல முடியாத நிலையில் இங்கு வந்துவிட்டோம். சோ இங்கு எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 200 பேத்துக்கும் சாப்பாடு நைட்ல இருந்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டினியூஸா எல்லா போராட்டத்திலையுமே மேடம் வந்து எங்களுக்காக அறிக்கை விடுறாங்க. பிரேம்லதா மேடம் கொடுத்துருக்க அந்த அறிக்கையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு இந்த 2013 பாஸ் ஆன எங்க அனைவருக்கும் முன்னுரிமையில் விரைவில் பணி நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். 2013 டெட்டு தேர்ச்சி பெற்று நாங்க எத்தனையோ தடவை போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆனா அதற்கான எந்த விடுவுமே இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த விடியல் அரசியலாவது எங்களுக்கு விடியல் கிடைக்கும், அதன் பேர்ல தான் நாங்க எல்லாருமே அனைத்து ஆசிரியர்களும் அதை நம்பி தான் நாங்கள் வாக்குறுதி போட்டோம். அதாவது இன்று இல்லம் தேடி கல்வி கொண்டு வரீங்க, இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்த வரைக்கும் சந்தோஷம் தான் இல்லைன்னு நாங்கள் சொல்ல, ஆனால் அதற்கான தகுதி இருக்கு அப்படிங்கிறவங்கள விட்டுட்டு தகுதி இல்லை அப்படிங்கிறவங்கள தான் நீங்கள் வந்து அதில் கொண்டு வராங்களே தவிர, நாங்கள் 2013 டேட்டு தேர்ச்சி எழுதினவங்களுக்கு அதற்கான பணி வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இல்லந்தேடி கல்வியிலேருந்து எல்லாமே கொண்டு வாங்க வாய்ப்புகள் அழிங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நேற்று நாங்கள் 5 மணி வரைக்கும் ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம். 5 மணியோடு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எங்களை கோயம்பேட்டு பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இங்கே பிரேம்லதா மேடம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களோட மண்டபத்தில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் நேற்று வந்ததுலேருந்து எங்களுக்கு இங்கே தங்க இடம் மற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்து சாப்பாடு கொடுத்து நைட்டு இப்போ காலையில் கொடுத்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மேடம்க்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எனக்கு மடி ஏந்தி பிச்சையை கேட்குறோம். இந்த அரசிடம் வந்து நாங்கள் மடி ஏந்தி பிச்சை கேட்குறோம். இந்த அம்மா ஆடி மாதத்தில் லலிதாம்பிகை அம்பிகையாக இவங்களை நாங்கள் இன்னைக்கு வழியெடுத்து நடத்து, இன்னைக்கு வந்து இவங்க மூலமாக எங்களுக்கு அம்பிகை மூலமாக தான் இவங்க காட்சி தர்றாங்க. எங்களுக்கு இவங்க வந்து எங்களுக்கு எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி அரசுக்கு எடுத்து சொல்லணும், ஒரு விடியல் கிடைக்கணும் எங்களுக்கு.